பேசணும்ல இருக்கு. 13 ஆப்ஸ் ஒரு வைரஸால பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த வைரஸ்ல இருந்து அவங்க திரும்ப வந்து அந்த அப்ளிகேஷன்ஸ்ல உள்ள டேட்டாஸ் எல்லாமே ரெக்கவர் பண்ணி எடுத்துட்டாங்க. சோ நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு இந்த வீடியோல 13 ஆப்ஸ் டிஸ்கவுண்ட் பண்றேன். அந்த 13 ஆப்ஸ் வந்து உடனடியா நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்க டேட்டா எல்லாம் எதுவுமே மிஸ் ஆகாது, எல்லாமே கிளவுட்ல சேவ் ஆயிருக்கும். நீங்க சிங்கிள் ஒரு ஆப்ஷன் வந்து அப்ளிகேஷன்ல கொடுத்துருந்தீங்கனாலே போதும், உங்களோட அக்கௌண்ட்லயே வந்து எல்லா டேட்டாஸும் ஸ்டோர் ஆயிருக்கும். நீங்க ஈஸியா ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கலாம், சரிங்களா? ஓகே, ஃபைன். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு விஷயமும் வந்து இம்பார்ட்டன்ட் ட்ரெண்டிங் டாபிக்ல இருக்கிறதாக நான் உங்களுக்கு சொல்றேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணிருங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. ஆல் ரைட் கைஸ், இப்போ நம்ம கண்டென்ட் குள்ள மூவ் ஆன். ஸோ இந்த ஜோக்கர் வைரஸ் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரே வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துச்சு. என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசரோட டேட்டா மட்டும்தான் இவங்க ஸ்டீல் பண்ணாங்க, சரிங்களா? ஸோ வைரஸுங்கிறது வந்து ஒரு ஓஎஸ்சியோ ஒரு பிசியோட மொத்த ப்ராசஸரை வந்து கொலாப்ஸ் பண்ணக்கூடியது. பட் ஒரு மால்வேருங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் டேட்டாவை மட்டுமே ஸ்டீல் பண்ணிப்பாங்க. அதை ஸ்டீல் பண்ணதுக்கப்புறம் சில டிமாண்ட்ஸ் எல்லாம் வைப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு நடந்தாலே அவங்களால தாங்க முடியாது. ஆனால் இதை வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷன், அது மட்டும் இல்லாமல் வேர்ல்ட் லெவலில் வைட் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சர்வர்லேயே டைரெக்டாக கை வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஜோக்கர் வைரஸ் லாஸ்ட் இயரும் ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்திச்சு. ஸோ அதே மாதிரி இந்த வருஷமும் ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி நினச்சிட்டு இருந்த டைமில், அவங்களோட செக்யூரிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணதுனாலையும், சில யூசர்ஸ் அவங்களோட கான்டாக்ட்ஸு இதெல்லாம் வந்து கிளவுடில் சிங்க் பண்ணி வச்சுருந்தனாலையும் நிறையா பேர் சேஃபர் சைடில் இருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு கூகுளில் கிளவுடில் சேவ் பண்ணுறதா, உங்கள் கான்டாக்ட்ஸை சிங்க் பண்ணி வைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கேட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து தைரியமாக உங்களுடைய டீட்டெயில்ஸை கிளவுடில் வந்து கான்டாக்ட்ஸ் எல்லாமே ஸ்டே பண்ணி வச்சுக்கோங்க, சிங்க் பண்ணி வைங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தாலும் உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வச்சு நீங்களே கூட உங்களோட டேட்டாஸை ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கலாம், ஓகேங்களா? சரி, ஃபைன். ஸோ இன்னொரு ஒரு ரெக்வஸ்ட்டும் நான் கொடுத்துட்றேன், எந்த ஒரு தேர்ட் பர்சன்ட்டையும் இமெயில் ஐடியோ பாஸ்வேர்டோ உங்களோட கான்டாக்ட் நம்பரோ ஷேர் பண்ணாதீங்க. இமெயில் ஐடிங்கிறது வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கான ஒரு சின்ன கீ. பாஸ்வேர்டுங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான சில மாடியூல், ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு விஷயம்தான். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களோட மொத்த டீட்டெயிலுமே அவங்க வந்து எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் யாருக்கிட்டையும் தேர்ட் பர்சனாக இருக்காங்கன்னா உங்களோட இமெயில் ஐடியோ பாஸ்வேர்டும் ஷேர் பண்ணுவீங்க. அதே மாதிரி எந்த அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாங்கனாலும் அதில் அலோ கான்டாக்ட்ஸு, அலோ டாக்குமெண்ட்ஸு, அலோ இமேஜஸ் இது எல்லாமே கேட்பாங்க. முதல்ல நீங்கள் வந்து எதுக்கு இதை கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 செகண்ட் டைம் எடுத்து படிங்க. அப்படி படிச்சிட்டிங்கனாலே இந்த மாதிரி எந்த ரிஸ்க்கும் வந்து உங்களுக்கு ஏற்பட சான்சஸ் கிடையாது, சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 90% கிட்ட நீங்கள் சேஃபராக இருக்குங்க. அந்த 10% வந்து உங்களுக்கு கம்பெனி சேஃப் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆகையால் நீங்கள் 100% சேஃபாக இருக்கலாம், ஓகேங்களா? சரி, ஃபைன். ஸோ எந்தெந்த அப்ளிகேஷனில் மால்வேர் அட்டாக் நடந்திருக்குங்கிறத பற்றி பார்த்துருவோம். நிறையா எஸ்எம்எஸ் அப்ளிகேஷன்ஸு பார்த்திங்கன்னா, PDF கன்வெர்ட்டர்ஸ், அப்புறம் PDF வியூவர்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேம் ஸ்கேனர்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அது மின்ட்லீஃப் மெசஞ்சர், அப்புறம் யூனிக் கீபோர்டு, ஃபேன்சி ஃபான்ஸு, ஃப்ரீ எமோட்டிகன்ஸ், டான்கிராம் ஆப்பு, அப்புறம் ஸ்க்ரீன் லாக்கு, டைரக்ட் மெசஞ்சர், ப்ரைவேட் எஸ்எம்எஸ், ஒன் சென்டர்ஸ் டிரான்ஸ்லேட்டர், மல்டி ஃபங்க்ஷனல் டிரான்ஸ்லேட்டர், ஃபோட்டோ கலாஜு, மெட்ரிகுலஸ் ஸ்கேனர், டேலண்ட் ஃபோட்டோ எடிட்டர் அண்ட் பிளர். இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸில் இதனுடைய அட்டாக்ஸ் வந்து நடந்திருக்கு. இந்த மாதிரி அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உடனே ரிமூவ் பண்ணிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆல் இட் கைஸ், சரி, ஃபைன். ஸோ ஆல் இட் கைஸ், இந்த வீடியோ இது என்ன முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆன் டைமில் கிடைக்கும். ஸோ தமிழில் கற்போம், உலகே வெல்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங், கீப் லேர்னிங், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.